இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாளிகை பிபிடாக்கு நான் ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு என்ன ஃபீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது எப்படி ஃபீட் பண்ணணும், இது என்ன எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா. வாங்க போகலாம். இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாலி கப்பி இது ரெண்டு இருக்குது. பீட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், அதுக்கு ஃபீட் பண்ணுறதை லாஸ்ட்டில் காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ மாலி கப்பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஒரு 1000 or 2000 ஃபிஷ்ஷஸ் உதாரணத்துக்கு, இந்த டேங்கில் வந்து 3000 ஃப்ரைஸ் மேலே இருக்கும். இதுங்க வந்து ஒரு செமி அடல்ட் ஸ்டேஜ், ஹோம் ப்ரீட் தான். கப்பீஸும் ஹோம் ப்ரீட் தான், மாலி ஹோம் ப்ரீட் தான். ஸோ இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது பார்த்தீங்கள. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒரு கேக்கை போட்டுடணும் சரிங்களா. அப்போ தான் வந்து இதுங்க சண்டை போட்டுக்காமல் சாப்பிடும், அதுங்களுக்கு வந்து நல்லது சரிங்களா. ஸோ பாருங்கள், இது வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதும், ஏன்னா அந்தளவுக்கு ப்ரோட்டீன் இது, வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா நல்லது சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தா தெரியும், டேங்கில் உள்ள மொத்த ஃபிஷ்ஷஸும் அப்படியே முச்சிக்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. மாலி வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். இந்த கப்பீஸை கம்பேர் பண்ணும்போது மாலி வந்து ஒரு 200 பீசஸ் தான் இருக்குது இந்த டேங்கில், கப்பீஸ் தான் வந்து அவ்வளவு இருக்குது சரிங்களா. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவு விரும்பி சாப்பிடுதுன்னு. இந்த டேங்கில் வந்து மாலியில் என்ன வெரைட்டி இருக்குதுன்னு கேட்பீங்க, ஒயிட் மாலி, பாண்டா மாலி, பிளாக் மாலி, அப்புறம் வந்து அந்த ஆரஞ்சில் வந்து தெளித்த பிளாக் தெளித்த மாதிரி ஒன்று வரும், அது பாண்டா மாலி வெரைட்டி தான் அதுவும் சரிங்களா. அந்த 4 வெரைட்டி தான் கலர்ஸ் தான் இந்த மாலியில் இருக்குது. கப்பீஸில் எல்லோ, ப்ளூ, ரெட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க கப்பீஸில். ஆனால் எல்லாமே வந்து நார்மல் தான் சரிங்களா, நார்மலே ஹை குவாலிட்டியில் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ எல்லா ஃபிஷஸும் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நீங்கள் வந்து இதை உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அதாவது ரொம்ப எந்த ஃபிஷ் ஃபுட்டே சாப்பிடாத மாதிரி வந்து அவ்வளோ வேகமாக வந்து சுறுசுறுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடும் சரிங்களா. ஸோ இது விரும்பி சாப்பிடுங்கிறதுக்காக ரொம்பவே வந்து நல்லது சரிங்களா. விரும்பி சாப்பிடுதுங்கிறதுக்காக வந்து டெய்லியும் போட்டுறாதீங்க, வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா நல்லது, வீக்லி டெய்லியும் கொடுத்தா ஆபத்து சரிங்களா. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரோட்டீனு இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை சரிங்களா. இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வளர்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதான் அந்த 2B ஃபிக்ஸ் ஃபார்ம். சின்ன பேக்கெட் 10 ரூபா வரும், பெருசெல்லாம் இருக்கும் அதெல்லாம் 50 ரூபா 60 ரூபா வரும் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு வெரைட்டி மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு என்ன ஃபுட்டு ஃபீட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன தான் ஃபீட் பண்ணாலும் ஸ்விம்மிங் ஸ்பேஸ் இருந்தால் தான் ஃபிஷ்ஷஸ் வளரும் சரிங்களா. இப்போ இந்த டேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஃப்ரிட்ஜ் இது. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 weeks old 1 month old தான். அதுங்களுக்கே இந்தளவுக்கு க்ரோத் இருக்குங்கிறப்ப ஸ்விம்மிங் ஸ்பேஸ் தான் முக்கியம் சரிங்களா. நான் ஃபுட்டும் ஒழுங்காக இருக்கணும், ஸ்விம்மிங் ஸ்பேஸும் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷஸோட க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து ஸ்விம்மிங் ஸ்பேஸ் எதுக்கு தேவைன்னா, மீனை பொறுத்தவரை தான் இருக்க இடத்த ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். சின்ன இடத்த கொடுத்தீங்கன்னா சின்னதாக வளர்ந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஃபுட்டும் வந்து அந்தளவு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடும். நீங்கள் பெரிய இடத்துல விட்டிங்கன்னா நிறையா ஃபுட்டு சாப்பிட்டு நிறையா ஸ்விம் பண்ணி நிறையா விளையாண்டு நல்லா வந்து க்ரோத் வரும், அது மூலயமா உங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட் இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து பெரிய டேங்க் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு. ஃபுட்ஸும் ஒழுங்காக இருக்கணும். நான் வந்து ரெகுலராக ஃபீட் பண்ணுற ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொய்னா, அப்புறம் வந்து இந்த டை ஆஃப் ஃபிஷ் ஃபுட்டில் ஃப்ளோட்டிங் பெல்லட்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வெறும் டை ஆஃப் ஃபிஷ் ஃபுட் பெல்லட்ஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, கூட ஏதாவது லைஃப் ஃபீடு வச்சுருந்தீங்கன்னா மொய்னாஸ் அப்பப்போ கொடுக்கலாம், இந்த மாதிரி அது கொஞ்சம் நல்லது, அது கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு. இதில் வந்து இந்த ஃபுட்டில் வந்து கலர் என்ஹான்ஸ் ஆகுமானா, கலர்லாம் என்ஹான்ஸ் ஆகாது, ஆனால் ப்ரோட்டீனு கலர் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபீடு தான் சரிங்களா. லைஃப் ஃபீடு கொடுத்தா நல்லா ஏறும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பைரல்னா ஃபுட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி கூட ஃபீட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ரீசெண்டாக ஹோம்மேடு ஃபிஷ் ஃபுட்டு போட்டிருந்தோம், அந்த ஃபுட்டு ஃபீட் பண்ணிங்கனாலே கலர் வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்னோடய பீட்டாஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். பீட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஓஎச்எம்க்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன், இது ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடும். பீட்டாஸ் பொறுத்தவரை வந்து அப்படியே உதுத்து விட்டு போட்டிங்கன்னா நல்லது சரிங்களா. உதுத்து விட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து பாருங்கள், பீட்டா உடனே போட்டவுடனே மாளிகப்பி மாதிரி வராது, அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, ஸோ பொறுமையாக வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றோம். இந்தளவு போட்டிங்கனாலாம் நல்லது, நிறையா மாளிகப்பிக்கு போடுற மாதிரி போட்டுறாதீங்க சரிங்களா. ஏன்னா பீட்டாஸ் வந்து குரூப்பாக போட்டாலும் அந்தளவு எடுக்காது, இந்த மாதிரி உதுத்து போட்டால் தான் எடுக்கும். ஸோ எல்லா ஃபிஷஸ்க்கும் மாற்றி மாற்றி தான் இந்த வாம்ஸை ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒவ்வொரு ஃபிஷஸ்க்கும் ஒவ்வொரு மெத்தடில் ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
நீங்கள் என்ன ஃபிஷ் வளர்த்தாலும் ஸ்விம்மிங் ஸ்பேஸ் தான் முக்கியம் ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு. இப்போ உங்களுக்கு அந்த டவுட் தீர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு என்ன பண்ணால் நல்லது, இல்லை இந்த ஃபுட்டை வந்து எப்படி ஃபீட் பண்ணுறது, இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக மூலிகப்பி வீட்டாக்கு இது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூலிகப்பி பீட்டா வீடியோ நிறைய வரப்போகுது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் கொடுக்காத கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.